அனைவருக்கும் வணக்கம். இங்க நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சென்ற வகுப்பில் பார்த்த ஆன்ற குடிப்பிறத்தில் என்னும் அந்த சிறுகதையை நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். ஆன்ற குடிப்பிறத்தல் என்றால் உயர்ந்த குடியின் பிறத்தலாகிய தன்மையை அமைந்திருத்தல். உயர்ந்த குடி என்றால் நேர்மையாக உண்மையாக இருக்கக்கூடியது, சமுதாயத்தின் மிக சிறந்த ஒரு வீட்டிலே பிறந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கதை. சரிங்களா, இந்த கதை எழுதியவன் தீசா உப்புசாமி. இருந்து பார்த்தீங்கன்னா 1943 பிறந்து 1960களில் நிறைய சிறுகதை எழுதியிருக்காரு. ஜெயகாந்தனோடு பழகி, ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எழுதியிருக்காரு. இவர் வந்து தலைமை ஆசிரியாகவும் பணியாற்றி இவர் ஓய்வு பெற்றிருக்காரு. இந்த கதை வந்து எங்க நமக்கு கொடுத்துருக்கானாக்கா, ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய துணை பாடத்தும் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை எவ்வாறு தன்னுடைய அந்த வார்த்தையின் மூலம் தன்னுடைய கல்வியின் மூலம் மாற்றுகிறார் என்பதை உணர்த்துவது இந்த சிறுகதையாக அமைந்துள்ளது. இதில் வரக்கூடிய கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா, ஒன்று சகாதேவன், அவன் பள்ளி மாணவன். சிகாமணி அந்த சகாதேவன் தந்தை. அப்புறம் பண்டிகலவர் சிகாமணியின் தந்தை. அப்புறம் ஊர் மக்கள். போன கதையில் நாம் பார்த்தோம், அதாவது போன ஊர்கள் பார்த்தோம். ஆசிரியருடைய எட்டு முறை வேட்டியை வந்து சிகாமணி வந்து திருடிட்டுப்பான், அவன் தான் திருடன் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் உறுதியாக சொல்கிறாங்க. அப்புறம் ஊர் மக்கள் சொல்லக்கூடியது, அப்புறம் பண்டு கிழவர் சிகாமணி அப்பா வந்து நடந்து கொள்ளக்கூடிய விதம், இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அவரும் வந்து இந்த சிகாமணி மேலே ஒரு திசை திரும்பு, இவன் தான் திருடிட்டுப்பான்னு சொல்லி. சரிங்களா, இப்போ அந்த கதையை நம்ம புரிஞ்சு பார்க்கலாம். ஒன்றை மட்டும் நான் குறிவைத்துக் கொண்டேன். சிகாமணியின் மகன் சகாதேவன் என்னிடத்தில் 4ஆம் வகுப்பு பயில்கிற மாணவன். இவருக்கெல்லாம் லாஸ்ட்டு சுற்றி முற்றி பார்த்தாக்கா ஒன்றே ஒன்று தெரியுது, இந்த சிகாமணி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தாங்கிட்ட பண்ணக்கூடிய சகாதேவனுடைய அப்பா தான் இந்த சிகாமணி. அந்த சகாதேவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வகுப்பு படிக்கிறான் இவர்கிட்ட. சரிங்களா, சிகாமணியுடைய பையன் சகாதேவன் இந்த ஆசிரியர்கிட்ட அவன் 4ஆம் வகுப்பு அவன் படிக்கிறான். ஒல்லியாக சிவப்பாக கொஞ்சம் உயரமாக இருப்பான், ஒல்லியாகவும் அதே மாதிரி கொஞ்சம் உயரமாகவும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிறப்பாகவும் இருப்பான் யார் இருந்த சகாதேவன். மறுநாள் காலை விடுகிற வரையில் வேட்டியின் மர்மம் விளங்கவில்லை. அடுத்த நாள் காலையில வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆசிரியருக்கு, தலைமை ஆசிரியருக்கு அவருடைய வேட்டி வந்து யார் எடுத்துட்டு போயிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மர்மம் வந்து அவருக்கு விளங்கலை. சரிங்களா, அது நீடிச்சு போயிட்டு இருக்கு. ஆனால் பள்ளிக்கூடம் வழக்கம் போல் இருக்கிறதை போனே வகுப்படுத்தேன். இந்த வேட்டி யார் எடுத்துட்டு போயிட்டுப்பாங்கன்னு சொல்லி அவருக்கு இன்னும் சரியா தெரியல. ஆனால் ஸ்கூல் இருக்கு, பள்ளிக்கு அவர் போய் போறாரு, போய் அந்த வகுப்பு கிளாஸ் எடுக்கிறாரு, அதான் பாடம் நடத்துறாரு. அன்று செயல் பகுதியில் திருக்குறள் வந்திருந்தது. பண்புடைமை என்கிற அதிகாரத்திலிருந்து 2 குறள்கள். இவர் வேட்டியை காணும் சொல்லி இருந்தாங்க. அடுத்த நாள் பள்ளிக்கு போறாரு, போய் அன்னைக்கு பாடம் நடத்துறாரு. அன்னைக்கு பாடம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து ஒரு அதிகாரம், பண்புடைமைன்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம், பண்புடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்திலிருந்து ஒரு 2 குறள் கொடுத்துருக்காங்க. அது என்ன குறள் இல்லைக்கா, இதுதான் அது குறள். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு, இதுதான் அதனுடைய குறள். பிறரிடம் அன்பு உடையவராக இருத்தல், உயர்ந்த குடியில் பிறத்தல் தன்மை அமைந்திருத்தல் அமைந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டு பண்பு உடையவராக வாழும் நல்ல வழியாகும். பிறரிடம் அன்புடையவராக இருத்தல், உயர்ந்த குடியில் பிறத்தல் தன்மை அமைந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் தான் ஒரு நல்ல குடியில் நல்ல வழியில் வாழ்வதற்கான வழிமுறை அப்படின்னு சொல்லி நமக்கு திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அன்புடைமை என்றால் அன்புடையவராக இருத்தல், பிறகு நம்ம அன்பு செலுத்தணும். ஆன்ற குடிப்பிறத்தல், உயர்ந்த குடியின் பிறத்தல் தன்மை அமைந்திருத்தல், இந்த ரெண்டு பண்ணும் தான் அவனை பண்புடையவனாக ஆக்கி நல்ல வழியில் செலுத்தும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள் மூலமாக சொல்கிறார். இந்த கருத்தை வந்து அவர் வந்து ஆசிரியர் வந்து அந்த மாணவன்கிட்ட எப்படி புரிய வச்சு
எப்படி வந்து அவனை தன்னுடைய நல்வழியில மாத்துறான்னு சொல்லி சொல்றாங்க. என்னும் குரலை நான் நடத்த வேண்டியதாய் இருந்தது. அன்னைக்குன்னு பார்த்து இந்த குரல் வந்திருக்கு, இது வந்து அவங்க அன்னைக்கு நடத்தி அவன் நடத்துறாரு. அந்த குரலை நிதானமாக படித்து காட்டி அதற்கு பொருள் சொல்ல போன போதுதான் எனக்கு அந்த பொறி தட்டியது. இந்த குரலை வந்து அவர் சொல்றாரு, சொல்லும்போது நிதானமா சொல்றாரு, பொறிய புரியுமா சொல்லி அந்த குரலுக்கு வச்ச பொருள் சொல்லும் போதுதான் அதுல வந்து அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இந்த குரல் சொல்லி பொறுமையா சொல்லி நிதானமா சொல்லி இந்த குரலுக்கு வச்ச பொருள் சொல்லும் போதுதான் அவருக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குது. அன்புடையவர்களாக இருப்பதும் சிறந்த குடியில் பிறந்திருப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும். அன்புடையவர்களாக நடந்து கொள்வதும் உயர்ந்த குடியில் பிறத்தல் என்பதும் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பண்புடைமை என்று சொல்லப்படும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவரது நல்ல குணம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியர் சொல்றாரு. அன்புடையவராக இருத்தல், சிறந்த குடியில் பிறத்தல், இது ரெண்டும் தான் பண்புடைமை நல்ல குணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது அதன் பொருள், இந்த பொருளுடைய பொருள் அதான். இதிலே அன்புடைமையை என் மனம் ஒப்பியது, ஆண்ட குடி பிறத்தலில் என்னமோ ஆழமாக வேடியது. இதுல இந்த குரல்ல அன்புடைமைன்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து அவருடைய மனம் வந்து ஏத்துக்கிச்சு. ஆனா ஆண்ட குடித்தல் ஆண்ட குடி பிறத்தல் அந்த சொல்லு வந்து பாத்தீங்கன்னாக்கா இவருடைய மனசு வந்து ஏத்துக்கல. எனக்கா அதுல வந்து கொஞ்சம் நெருடல் ஒரு சஞ்சலத்தை வந்து ஏற்படுத்துது. எனக்கா சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து சரியான குடும்பத்துல பிறக்காத இருக்கிறனால்தான், எப்படி இந்த சிகாமணி வீட்டுல இந்த மானம் பிறந்திருக்கானோ அது மாதிரி அன்புடைமைன்னு சொல்லக்கூடிய எல்லா வீட்டும் இருக்கும். ஆனா சிறந்த குடியில் பிறத்தல் என்பது சில பேர்ல இருக்காது. இது வந்து பார்த்தா ஆசிரிய மனதில் ஒரு விதமான நெடுதலை ஏற்படுத்துது. சிறந்த குடியில் பிறப்பது என் கையினால் இருக்கிறது, நற்பண்பு இல்லாத பெற்றோர்களுக்கு நான் மகனாக பிறந்திருக்க கூடும், அதனால் பிற நல்ல இலக்கணங்கள் பூண்டு நான் பண்புடையவன் ஆக மாட்டேனாம். சிறந்த குடியில் பிறப்பது என்பது என் கையிலா இருக்கிறது, நல்ல வீட்டில் பிறகு வந்து என் கையில் இல்லை. எனக்கா பெற்றோர் வந்து தவறு செய்வதா இருந்து அந்த குழந்தை வந்து நல்ல பண்புகளும் இருந்தா கூட அது வந்து நல்ல குடும்பம் சொல்ல மாட்டாங்க. எனக்கா அப்பாவோ அம்மாவோ அவங்க ஏமாப்படுத்தி பேசுவாங்க. அப்ப சிறந்த குடியில் பிறத்தல் என்பது அது நம்ம கையில் இல்லை, அது பெற்றோர் கையில் இருக்கு. எனக்கா பெற்றோர் நல்லவர்களா இருந்தாதான் அந்த குடும்பத்தை பிறக்கக்கூடிய குழந்தைய வந்து நல்லவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சமுதாயம் வந்து அங்க போட்டுரும். அப்ப தீய பெற்றோருக்கு பிறந்த நல்ல குழந்தைகள் அங்க எப்படி வந்து சிறந்த குடியில ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய ஞானி, அவர் இப்படிப்பட்ட பொருளிலா அந்த பொருளை படித்திருப்பார் இருக்காது. திருக்குறள் எழுதிய அந்த திருவள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஞானி. அவர் வந்து இந்த பொருள் அர்த்தம் சொல்லிருக்க மாட்டாரு, இதுல வேற ஏதாச்சும் பொருள் இருக்கும் அதை அந்த மானம் வந்து தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறார். அப்படியானால் இந்த பொருளுக்கு நான் என்ன பொருள் கூற முடியும், அப்படி இருக்கும்போது நான் அந்த பொருளுக்கு எப்படி சரியான பொருள் வந்து எடுத்து மாணவர்கள்ட்ட சொல்ல முடியும். ஆண்ட குடி பிறத்தல் என்றால் சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும் என்பதாக நான் பொருள் சொல்ல துணிந்தேன். ஆண்ட குடி பிறத்தல்னாக்கா இப்ப இருக்கக்கூடிய அந்த மாணவர்கிட்ட இருந்து, இப்ப இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள்கிட்ட இருந்து நல்ல குடின்னு சொல்லக்கூடிய அந்த பண்பு வந்து வளர வேண்டும் அப்படின்னு நான் சொல்ல முயற்சி பண்ணேன். உங்க கிட்ட இருந்து, அதாவது இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கிட்ட இருந்தால் நல்ல ஒரு குடும்பம் நல்ல குடிபிறத்தல் இன்னும் பண்பு வந்து வளரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்ல முயற்சி பண்றாரு. அதற்காக அத்தொடரை ஆண்ட குடிபிறத்தல் என கொண்டு பொருள் கூறினேன். உங்க கிட்ட இருந்தால் இனி வரக்கூடிய அந்த குழந்தைகள் எல்லாம், இனி வரக்கூடிய சமுதாயம் வந்து நல்ல குடியில பிறந்த குழந்தைகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியர் சொல்ல முயற்சி பண்றாரு. அந்த பொருள் தான் இந்த ஆண்ட குடிபிறத்தல் சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு இவர் பொருள் சொல்றாரு. சிகாமணியின் மகன் சகாதேவன் நான் பாடம் நடத்தும் போது அடிக்கடி என் கண்ணில் பட்டு கொண்டிருந்தான். எனக்கா சிகாமணி தான் அந்த வேட்டியை வந்து திருவிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அது பாடம் நடத்தும் போது மற்ற நாள்ல இவன் கண்ணுக்கு வரல, அந்த சிகாமணியினுடைய பையன் சகாதேவன் தான் இவருடைய கண்ணுக்கு அடிக்கடி வரலாம். அவன் என்னை கூர்ந்து நோக்குவதாகவே எனக்கு தோன்றியது. அந்த சகாதேவன் வந்து இந்த ஆசிரியர் வந்து அவர் நடத்தக்கூடிய பாடத்தை எல்லாம் உன்னிப்பா கவனிக்க மாதிரி தோணுது. அதில் நான் உற்சாகம் கொண்டேன், தொடர்ந்து திருக்குறளுக்கு விளக்கம் சொன்னேன். அந்த பையன் வந்து இது மாதிரி நல்லா கவனிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆசிரியருக்கு தெரிஞ்சதும் ஒரு மனசுல ஒரு மன ஆனந்தம். இது வந்து தொடர்ந்து என்ன பண்றாருன்னா திருக்குறள்னு சொல்றாரு. அப்பன் திருடன் இருக்கலாம், மகன் நல்லவனாக இருப்பான். அவங்க அப்பனை சொல் திருடன் தான், அவன் பையனை சொல்லாதே, அவன் மிக நல்லவன் என்று உலகோ பேசுவதை கேட்டீர்கள் அல்லவா. ஒரு வீட்டுல அப்பா திருடனா இருந்தாலும் பையன் வந்து
நல்லவனா இருப்பான். அப்ப அப்பன் திருடன் தான், ஆனா அந்த பையன் வந்து நம்ம திருடன் சொல்லக்கூடாது, எனக்கு அந்த பையன் வந்து நல்லவன் இப்படின்னு சொல்லி இந்த உலகமானது இந்த ஊர் மக்களானவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறத நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசை சொல்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த சகாதேவனுடைய மையவன்னா வச்சுருந்தாரு, எனக்கு சகாதேவனுடைய அப்பா சிகாமணி தான் திருடன். அப்ப அந்த சிகாமணி வந்து பாத்தீங்கன்னா திருடன் தான், ஆனா சகாதேவன் நல்லவன். அப்ப நீங்க சிகாமணி வந்து திருடன் சொல்லலாம், ஆனா சகாதேவன் நீங்க திருடன் சொல்லக்கூடாது, எனக்கு அவன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி இங்க ஆசை சொல்றாராம். மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். உடனே மாணவர்கள் தலையாட்டாங்க ஆமான்ட்டு. நான் தொடர்ந்து விளக்கம் அளித்தேன், இதற்கு எதிராகவும் இருப்பது உண்டு, அவனுடைய அப்பன் எவ்வளவு நல்லவன், இந்த பிள்ளை அவனுக்கு போய் பிறந்திருக்கிறது என்றும் மக்கள் கூறுவர். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்பா திருடன் சொல்லி அப்புறம் பையனை வந்து நல்லவன் சொல்லியாச்சு. இப்ப இன்னொன்று சொல்லும்போது வேறமா சொல்லாரு, அப்பா நல்லவனா இருக்கான், ஆனா அவனுக்கு போய் இவன் கெட்ட பழக்கத்தை கொண்ட குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் வந்து சில நேரத்துல ஏளனம் பேசுறதும் உண்டு. அப்ப அந்த வீட்டுல வந்து அப்பா நல்லா இருக்காரு, நல்லவனா இருக்காரு, ஆனா பையன் வந்து எப்படி இருக்கான், தீய குணத்தை கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பொருளையும் அவரு இங்க சொல்றாரு. உங்க அப்பன் திருடனா, அவனுடைய அப்பனாகிய உன் பாட்டனும் திருடனா, அந்த பழக்கம் அத்தோடு முடியட்டும், உன்னிலிருந்து திருடாதவன் இன்னும் ஒரு புதிய குடி உதிக்கட்டும். உங்க தாத்தாவோ அது உங்களுடைய அப்பாவோ வந்து திருடனா இருக்கலாம், ஆனா உன்கிட்ட இருந்து நீ வந்து திருடனா இருக்கக்கூடாது, உன்னுடைய அந்த நிலையிலிருந்து உன்னுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து இனி வரவே சந்ததியெல்லாம் அந்த பேர் வந்து வாங்கக்கூடாது. உன்னுடைய தாத்தாவோ உன்னுடைய அப்பாவோ திருடனா இருந்தா கூட நீ வந்து திருடனா இருக்காத, இனி வரப்பே இந்த சந்ததியை வந்து நீ திருடனா அந்த பேர் வந்து வாங்கியிருக்காத, நீ ஒண்ணு வந்து உன்னுடைய வாழ்க்கை வந்து மாத்த முயற்சி பண்ணிக்கோ, நீ வந்து தேடி அந்த பட்ட பேரை வாங்காதன்னு சொல்லி நீங்க சொல்றாரு. ஒழுக்கம் இல்லாத பரம்பரையில் நீ வந்திருந்தாலும் ஒழுக்கத்தின் உறைவிடமாக நீ இருக்க வேண்டும். தவறான குடும்பத்திலிருந்து நீ வந்தா கூட, ஒழுக்கம் இல்லாத குடும்பத்திலிருந்து நீ வந்தா கூட, நீ வந்து நல்ல பேர் எடுத்து நீ வந்து ஒழுக்கத்தோட இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்து உன்னுடைய சன்னதியை வந்து நீ மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றாரு. உன் குடியின் பழைய பெயரில் உள்ள இழிவுகள் எல்லாம் நீங்கி உன்னிலிருந்து பெருமை கொண்ட புதிய குடி பிறக்கட்டும். உன் குடும்பத்து மேல உன்னுடைய பரம்பரை மேல இருந்த அந்த பழைய பழியெல்லாம் உன் மூலியமா நீங்கட்டும், நீ வந்து அந்த பேர்ல வாங்காம நல்ல பேர் எடுத்து உன்னுடைய குடியை வந்து உன்னுடைய பரம்பரையின் பேரை வந்து நீ மாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இதையே வள்ளுவர் ஆண்ட குடிப்பிறத்தல் என்று கூறுகிறார் என விளக்கம் கூறி முடித்தார். இதுதான் திருவள்ளுவர் வந்து ஆண்ட குடிப்பிறத்தல் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி இந்த குரலுக்கு அவர் பொருள் சொல்லி அந்த கதையை வந்து முடிக்கிறார். முத்தாய்ப்பாக அன்புடையவனாக இருத்தலும் குடும்பத்தில் வசை நீங்குமாறு ஒரு புது தலைமுறை உன்னிலிருந்து தொடங்குவதும் பண்பலமை என்னும் சொல்லப்படும் அந்த என்று அந்த திருக்குறளுக்கு பொருள் கூறினேன். நான் கூறி முடிப்பதற்கும் மதிய உணவு வேலைக்காக பள்ளி முடிவதற்கும் சரியாக இருந்தது. அப்ப நீ அன்புடையவனாக இருப்பதும் சிறந்த குடியில் பிறந்தல் என்பதும் உங்க பண்பலமை என்னும் அந்த வழக்கத்துலாம் இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து அந்த நிலைமை வந்து மாறட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தால் அந்த குரலுக்கு பொருள் சொல்லி முடிக்கிறாரு. இது பொருள் சொல்லி முடிக்கிறதுக்கும் ஸ்கூலுடைய அந்த மதிய வேலை உணவுக்கு பெல் அடிக்கிறதுக்கும் சரியா இருக்கு, சரிங்களா? இவ்வளவையும் நான் கூறிய போது சகாதேவனை நானும் என்னை சகாதேவனும் அடிக்கடி பார்த்து கொண்டோம், என் வேட்டி தொடர்பாக ஒரு சொல் கூட நான் சொல்லவில்லை. இவ்வளவு சொல்லியும் இந்த இவ்வளவு நடக்குது பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பறையில ஆசிரியர் வந்து இவ்வளவு கருத்து சொல்றாரு. கருத்து சொல்லும் போது ஆசிரியர் வந்து அந்த சகாதேவனையும் சகாதேவன் வந்து அந்த ஆசிரியரும் ஒருத்தர் மாத்தி மாத்தி பார்த்துக்கிறாங்க. ஆனா இவ்வளவு நடந்து கூட அந்த ஆசிரியர் வந்து தன்னுடைய வேட்டி வந்து காணாமல் போச்சு, உங்க அப்பா தான் எடுத்தான்னு சொல்லி அந்த பையனோட ஒரு வார்த்தை கூட அவரு கேட்கல. மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன், மனைவியால் தட்டெடுத்து வைத்து உணவு பரிமாறினார், நான் கை வைத்து இன்னும் பிசைய ஆரம்பிக்கவில்லை. மதிய வந்து இவர் வீட்டுக்கு போய் சாப்பிட போயிட்டாரு, அவங்க மனைவி வந்து தட்டு வச்சு சாப்பாடுலாம் போட்டாச்சு பரிமாறாச்சு, ஆனா இது வந்து என்ன பண்ணல, அந்த கையை வச்சு சாதத்தை வந்து பிசைய ஆரம்பிக்கல. அதற்குள் அவ்வூரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்னும் இளைஞன் எங்கள் வீட்டிற்குள் வந்தான், கைகள் இரண்டையும் பின்னால் கட்டியிருந்தான். இவர் அந்த சாப்பாடுல கை வச்சு திசையத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா அவன் அந்த ஊர்ல இருந்து ஒரு இளைஞன் ஒரு வயசு பையன் வந்து என்ன பண்ணான் வரான், அவன் பேர் கிருஷ்ணமூர்த்தி. அவன் வீட்டுக்குள்ள வந்தான், வந்து பின்னால ரெண்டு கையை வந்து கட்டி வச்சிருக்காங்க, சரிங்களா? கிருஷ்ணமூர்த்தி வந்து தன்னுடைய ரெண்டு கையும் பின்னாடி கட்டி வச்சிருக்கான். அந்த இளைஞனை எதுவும் இங்க பேச போறான், அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணமூர்த்தி. என்னப்பா என்று கேட்டேன் நான். ஆசிரியர் கேட்கிறார் என்னப்பான்னு சொல்லி. கிருஷ்ணமூர்த்தி பின்னால் கட்டி இருந்த கைகளை முன்னால் கொண்டு வந்தான். அந்த கிருஷ்ணமூர்த்தி பின்னாடி கட்டி இருந்த கையை வந்து கொண்டு முன்னாடி கொண்டு வரான்.
அவற்றில் என் வேட்டி இருந்தது. அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டி இருந்துச்சு, அந்த ஆசிரியர் வேட்டி இருந்துச்சு. அடடே என்னப்பா என்று என் வேப்பின் அளவு அதிகரிக்க கேட்டேன். என்னப்பா இதுன்னு சொல்லி நான் வேப்போட ஆழத்துக்கே நான் போய் கேட்டேன். சகாதேவன் கொடுத்தான் சார், அவங்க அப்பன் சிகாமணி தான் எடுத்துக்கொண்டு போய் அவங்க வீட்டில் இருவாய்ச்சாலி வைத்திருக்கான். சகாதேவன் கொடுத்தான், அவங்க அப்பா தான் இந்த வேட்டியை கொண்டு போய் அவங்க வீட்டு பெட்டியில் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த கிருஷ்ணமூர்த்தி சொல்றா. சகாதேவனுக்கு அது தெரிஞ்சிருக்குது. இன்னைக்கு காத்தாலே நீங்க ஏதோ பாவம் நடத்தீங்களாமே, அதை கேட்டு பள்ளிக்கூடம் விட்டு வந்தவன் என்னை கூப்பிட்டு இந்த வாத்தியார் வேட்டி எங்க அப்பா தான் கொண்டாந்து இருவாச்சில் வச்சிருந்தாரு, நான் கொண்டு போய் கொடுக்க வெக்கமா இருக்கு, நீ கொண்டு போய் கொடுத்துருன்னா சொல்லி சகாதேவன் கொடுத்தான் என்று கூறி சிரித்தவாறு நின்றான் கிருஷ்ணமூர்த்தி. இத வந்து பார்த்தா கையில கொடுத்தவன் சகாதேவன் தான். இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு வகுப்புல வந்து பாடம் நடத்தீங்களாமே, அந்த பாடத்தை கேட்டு வந்த அந்த பையன் வந்து என்னை கூட்டு போய் அவங்க வீட்டில் இருந்த அந்த இருவாச்சல்ல பெட்டிக்குள்ள இருந்த அந்த வேட்டியை வந்து எடுத்து இவன் பையன் கொடுத்தான், எனக்கு போய் கொடுத்ததுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, எங்க அப்பா தான் இது வந்து திருடி கொண்டு வந்திருக்காரு, நீங்க போய் கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த சகாதேவன் தான் கொடுத்தான்னு சொல்லி அந்த கிருஷ்ணமூர்த்தி வந்து இந்த ஆசிரியர்கிட்ட சொல்லார். சிரிச்சுக்கிட்டே அந்த கிருஷ்ணமூர்த்தி சொல்லார், எனக்கு ஒரே குறிப்பு, வேட்டி கிடைத்த மகிழ்ச்சி மட்டும்தானா அது, உண்மையின் நற்றொன்று ஊஞ்சி நடப்பட்டு உற்சாகம் அது. எனக்கு ரொம்ப குறிப்பா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எனக்கு நான் சொன்ன அந்த தெருக்களுடைய விளக்கத்துக்கு ஒருத்தன் வந்து தெரிஞ்சிருக்கானாக்கா அது வந்து பார்த்தா ஒரு விதம் மாதிரி, அந்த விதம் வந்து என்ன இதுக்குமே ஒரு மரமா வந்து வளரும் அப்படின்னு சொல்லி அது நினைச்சுக்கிறாரு. சொல் எத்தனை சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்து தூய மகிழ்ச்சி அது. பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய சொல்லு எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த சொல்லுடைய சக்தியை வந்து இவரு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மகிழ்ச்சியோட அங்க பேசுறாரு. காலந்தோறும் சிஷியனுக்கும் குருவுக்கும் மத்தியில் நிகழும் ஒரு சுகானுபவத்தின் தொடர்ச்சி அது. ஒவ்வொரு காலத்தையும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் எப்பவுமே ஆகாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை சொன்ன அந்த குரலுடைய கருத்தை கேட்டு ஒரு மாணவன் தெரிஞ்சிருக்கானாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இங்கே வந்து தொடர்ச்சியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அப்பாட எல்லாம் நல்லபடி முடிந்தது என்கிற வேலையில் வேறு ஒரு பிரச்சனை உழைத்தது. இந்த ஆசிரியர் வந்து எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, என் வேட்டி கிடச்சிச்சு, ஒரு தந்து ஒரு மாணவன் வந்து திரும்பிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது அப்போ வந்து இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதான். இவனை இப்படி விடக்கூடாது, வாத்தியார் வேட்டியே திருடியிருக்கான் பாருன், வசமாக சிக்கினான், அவன் பிள்ளையே அவனை காட்டி கொடுத்துட்டான் என்று ஆர்வத்தோடு பலர் அணிவகுத்தனர். இவன் வந்து பார்த்தான்னா திருடம் தான், இவன் தான் ஊர் மக்களுடைய இந்த இதெல்லாம் திருடுறான், ஒரு சாருடைய வேட்டியை வந்து திருடிருக்கானாக்கா அவனுக்கு இவ்வளோ தைரியம் இருக்கும், ஆனால் அவன் பையனை வந்து காட்டி கொடுத்துட்டானே அவன் தான் திருடன்னு சொல்லி அவன் வந்து இதுக்கு மேலே ஊருக்குள்ள வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து அங்கே ஆளாவாரம் போகிறாங்க, சவுண்டு போடுறாங்க. நடக்கப்போகிற காரியம் காரியத்தின் பலன் எல்லாம் எனக்கு நன்கு புரிந்தது. இனி நடக்கக்கூடிய அந்த விஷயம், அந்த விஷயம் நடக்கிறதுக்கு நடக்கும்போது என்னென்ன நடக்கும்னு சொல்லி இந்த ஆசிரியர்களுக்கு தெரியுது. இதுக்கு மேலே என்னென்ன நடக்கும், அவங்க என்ன நடக்க போகுது எல்லாம் வந்து இவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஊரில் நியாயம் போட்டு சிகாமணிக்கு 500 அபராதம் போடுவார்கள். ஊரில் மக்கள் ஒன்றா சேர்ந்து சிகாமணி திருநாள்ல அவனுக்கு வந்து என்ன பண்ணுவானுக்கு 500 அல்லது 1000 இங்கே அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க, அதாவது அபராதம் போடுவாங்க. கையில் பைசா இல்லை என்று சொன்னாலும் சிகாமணி கட்டிதான் தேர வேண்டும், கொஞ்சம் வாயா தருவார்கள். அவன் கையில் காசு இல்லைனா கூட வந்து கண்டிப்பாக கட்டிதான் ஆகணும், அவன் வந்து கொஞ்சம் டைம் கேட்பான், டைம் கேட்டால் கூட அவன் தான் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. ஆனால் நியாயத்திலிருந்து வீடு திரும்பும் சிகாமணி என்ன செய்வான், போன உடனேயே சகாதேவனைத்தான் முதலில் 4 சாத்துவான். ஆனால் சகாதேவன் என்ன ஆவான் என்பதுதான் என் முதல் பிரச்சனையாக அன்று என் முன் நின்றது. இப்போ சகாதேவன் வந்து எதை சிகாமணி கிட்ட காசு கேட்பாங்க, அவனும் வந்து டைம் கேட்டு அவன் கொடுக்கணும்னு சொல்லி வந்துடுவான். வந்தாக்க நேரம் எங்கே போவான், வீட்டுக்கு போவான், வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவானாக்கா அவன் பையன் சகாதேவனை முதலில் 4 சாத்துவான். சாத் சாத்தினாக்கா சகாதேவன் என்ன ஆகும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இங்கே அவர் நினைக்கிறார். அது ரெண்டாவது பிரச்சனை. நம்ம வாத்தியார் சொன்ன பாடம் நல்ல பாடம்னு நினைச்சோமே இப்படி ஆயிடுச்சு என்று நினைப்பான், அப்போது அவன் முதுகு எரியும். சாசனை கேட்டு நம்ம வந்து இது மாதிரி எடுத்து கொடுத்துட்டோமே அப்போ நம்ம தப்புட்டுமோ, இவங்க அப்பா வந்து அடிச்சாக்கா அந்த பையன் மனசு இந்த மாதிரி தவறான ஒரு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறார், அதை யோசிக்கிறார். குருவின் சொற்படி நடந்து கண்ட பலன் இதுதான் என்று அவன் மனம் நம்பிக்கை இழக்கும். சேச்சே, இதற்கெல்லாம் இடம் கொடுக்கலாமா, நான் ஊராரை பார்த்து சொன்னேன். அவன் வந்து திருந்தி இது மாதிரி நல்லது செஞ்சான், ஆனால் அவன் அப்பா வந்து அவனை போய் அழிச்சாக்க அந்த பையனுக்கு வந்து
ஆசிரியர் சொன்னதை கேட்டால் இது மாதிரி தான் நமக்கு அடிவிடமானு சொல்லி அவனுக்கு எழுத ஒரு எண்ணம் வரும், அந்த எண்ணத்தை நம்ம இடம் கொடுக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் வந்து அந்த கூட்டத்தில் அவன் சொல்றாரு. அவங்க அப்பன் செய்ததை தப்புன்னு தெரிஞ்சு ஒரு நல்ல மகன் அதை சரியாகிட்டான், அப்பா தான் தப்பு செஞ்சுட்டான், ஆனால் அந்த செஞ்ச தப்பை வந்து அவன் பையன் வந்து சரி பண்ணிட்டான். விஷயம் நல்லபடி முடிந்தது, எதுக்கும் மேலே இதை நீட்டிக்க வேண்டாம், எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு இதுக்கு மேலே அந்த இதை விஷயத்தை பற்றி யார் எதுவும் பற்றி இங்கே பேச வேணாம், நீங்கள் சிகாமணிக்கு போடுற அபராதம் எல்லாம் அவன் மகன் சகாதேவன் முதலே அழியாத்தான் விடும், நம்ம செஞ்ச நல்ல காரியத்துக்கு இதுதான பலன் என்று அவன் மனசு சோர்ந்து போகும், இது வேண்டாம். சகாதேவன் பண்ண அந்த நல்லதுகள் தான் சிகாமணி அவன் அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க அவனை போட்டு அடியில் அடிப்பான், ஆனால் வந்து பார்த்தா அந்த நல்லா இருக்கக்கூடிய அந்த பயணம் நல்லது செஞ்ச பயணம் வந்து திரும்ப வந்து நல்லது பண்ணக்கு இதுதான் நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி அவன் தீ வழியில் போவான், ஆனால் வந்து இதை பற்றி இதுக்கு மேலே யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்றாராம். இல்லை சார் அவனை விடக்கூடாது சார் என்று யாரோ கடைசி வரையில் சொன்னார்கள். இல்லைங்க சார் அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் யாரோ வந்து லாஸ்ட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கான். அப்போது நான் ஒரே முடிவாக கூறினேன், இதோ பாருங்க நீங்கள் ஊர் நியாயத்திலே சிகாமணி என் வேட்டியை திருடிட்டாலும் புகார் செஞ்சான், நான் என் வேட்டியை திருடி போகலன்னு சாட்சி சொல்லுவேன், ஒருவேளை நீங்கள் அவனை ஏதாச்சும் கொண்டு தண்டனை கொடுத்தாக்கா நான் வந்து என் வேட்டியை காணாமல் போனேன் திருடி போகலன்னு நான் சொல்லுவேன். அந்த மக்களுக்கு இது புரிந்து இறுதியில் என்னோடு உடன்பட்டார்கள். இவர் சொன்னதான் கேட்காம கடைசியாக வந்து இவர் என் வீட்டு நான் திருடு போகணும்னு நான் சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஊர் மக்கள் தான் புரிஞ்சு என்ன பண்ணாங்கனாக்கா கடைசியை சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் கட்டுப்படுறாங்க. அதோடு எல்லாம் முடிந்தது, சிகாமணியும் சகாதேவனும் நானும் தப்பித்தோம். கடைசியாக பார்த்தாக்கா சிகாமணிக்கும் ஒன்றாகல சகாதேவனும் அந்த ஆசிரியரும் எதுவுமே இது பண்ணாமல் நல்ல இதாக அவங்கள தப்பிட்டாங்க சரிங்களா. அப்போ ஒரு ஆசிரியர் சொன்ன அந்த வார்த்தைக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு சொல்லி நமக்கு அந்த குரல் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு ஆசிரியர் நினைத்தாக்கா ஒரு மாணவனை எப்படினாலும் திருத்தலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த கதையில் சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு மாணவனுடைய ஒரு சமுதாயத்துடைய விதி விளக்காக இங்கே செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியர் நமக்கு சொல்கிறார் சரிங்களா. இதோட கதை முடிஞ்சிச்சு, மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பை சந்திப்போம்.